வணக்கம். இந்த பட்ஜெட்டில் தன்னம்பிக்கை இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா எனப்படும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் நமது தொழில் பொருளாதாரம் ஆகிய இரண்டிற்கும் மிகவும் முக்கியமானவை. இந்தியாவில் தயாரிப்போம் பிரச்சாரம் இன்று 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் தேவையாக உள்ளது. மேலும் இது உலகில் நமது திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பையும் வழங்குகிறது. மூலப்பொருள் ஒரு நாட்டிலிருந்து வெளியேறி அதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அந்த நாடு மீண்டும் இறக்குமதி செய்தால் அந்நிலை எந்த நாட்டிற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். மறுபுறம் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு சந்தையாக மட்டும் இருந்தால் இந்தியா ஒருபோதும் முன்னேற முடியாது. நம் இளைய தலைமுறைக்கான வாய்ப்புகளை வழங்க முடியாது. இந்த உலகளாவிய தொற்று நோய் காலத்தில் உலகில் விநியோகச் சங்கிலி எவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காண்கிறோம். இந்த நாட்களில் விநியோகச் சங்கிலி என்ற விஷயம் முழு உலக பொருளாதாரத்தையும் எவ்வாறு உலுக்கியது என்பதை நாம் குறிப்பாக பார்க்கிறோம். இந்த எதிர்மறையான விஷயங்களையெல்லாம் முன்னால் பார்க்கும்போது அதன் மறுபக்கத்தையும் பாருங்கள். இதன் வெளிச்சத்தில் இவ்வளவு பெரிய நெருக்கடி முன்னால் இருக்கும்போது சூழ்நிலை மாறும்போதெல்லாம் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தேவை என்பதை முன்னெப்போதையும் விட நாம் இதனை உணரலாம். மறுபுறம் நாம் பார்த்தால் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்காக நம்மை ஊக்குவிக்கும் நேர்மறையான விஷயங்கள் ஏதேனும் உள்ளதா? வாய்ப்பு கிடைக்குமா? நம் நாடு இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான இளம் தலைமுறையை கொண்ட நாடு. இளைஞர்கள் திறமை குறித்து உலகில் கேள்விக்குறியே இல்லாத நாடு நம் நாடு. தேவைக்கேற்ப திறமையான மனித வளத்தை வளர்த்து கொள்ளும் நாடு நம் நாடு. மக்கள் தொகை பல வளங்களின் பிரிவுகள் உள்ள நாடு மற்றும் உலகம் மிகவும் அவசரமான ஒரு நிலையில் மற்றும் நம்பிக்கையுடன் மதிப்புகளை நோக்கி இன்று ஒரு ஜனநாயக பார்வையில் நம்மை பார்க்கிறது. அதாவது நம்மிடம் இதுபோன்ற விஷயங்கள் உள்ளன, அதை பற்றி நாம் பெரிய கனவு காணலாம். இதனுடன் நம் நாடு அளவிட முடியாத இயற்கை செல்வம் நிறைந்தது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நண்பர்களே, இன்று உலகமே இந்தியாவை ஒரு உற்பத்தி சக்தியாக பார்க்கிறது. நமது உற்பத்தி துறையானது நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15% ஆகும். ஆனால் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் அதன் முன்னால் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்தியாவில் ஒரு வலுவான உற்பத்தி தளத்தை உருவாக்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் மாநில அரசு நிறுவனங்கள், தனியார் கூட்டாண்மை கார்ப்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், நாட்டுக்காக நாம் அனைவரும் எவ்வாறு இணைந்து பணியாற்ற முடியும் என்று நாம் யோசனை செய்ய வேண்டும். இன்று நாட்டிற்கு தேவையான இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதன் தேவை அதிகரித்து வருகிறது. இப்போது இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று ஏற்றுமதியை மனதில் வைத்து யோசிப்பது, மற்றொன்று இந்தியாவின் தேவையை பூர்த்தி செய்வது.
இரண்டையும் பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் உலக அளவில் போட்டித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இந்தியாவின் தேவைகளுக்காக இந்திய மக்களை வெளிநாடு சார்ந்திருக்க வைக்க வேண்டியதில்லை. அதற்கு வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொருட்களின் தரத்தில் பொருட்களை நாம் இந்திய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். நாம் இதை மட்டுமே செய்ய முடியும். இரண்டாவது விஷயம், செங்கோட்டையிலிருந்து நான் இதனை ஒரு முறை சொன்னேன், பூஜ்ஜிய குறைபாடு பூஜ்ஜிய விளைவு. நமது தயாரிப்பு குறைபாடற்றதாக இருக்க வேண்டும். போட்டி உலகில் தரம் மிகவும் முக்கியம். இரண்டாவதாக, இன்று உலகம் சுற்றுச்சூழலை பற்றி அக்கறை கொண்டுள்ளது. எனவே பூஜ்ஜிய விளைவு சூழலில் பொருட்களை தயாரிக்க வேண்டும். இது போன்ற இரண்டு மந்திரங்கள், இவை உலகின் தரம் மற்றும் புவி வெப்பமடைதலுக்கு முன்னால் உள்ள சவால்களை சமாளிப்பதற்கான வழியின் காரணமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு மந்திரங்கள். அதேபோல் இன்று தொழில்நுட்பம் மாறிய விதத்தில் தகவல் தொடர்பு உலகில் மிக பெரிய புரட்சி வந்துள்ளது. இப்போது குறை கடத்தி தயாரிக்கும் துறையில் நாம் சுயசார்பு ஆகாமல் வேறு வழியில்லை. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்காக புதிய வாய்ப்புகளுடன் ஒரு புதிய துறை வந்துள்ளது என்று நான் நம்புகிறேன். நமக்கு தொலைநோக்கு பார்வை தேவை. அதே சமயம் நாட்டின் பாதுகாப்பை பற்றி சிந்தித்தால் இதில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் என்பது புரியும். மின்சார வாகன துறையில் மின்சார வாகனங்கள் மக்களை எவ்வாறு கவர்ந்தெடுக்கின்றன என்பதை காண வேண்டும். அவை சுற்றுச்சூழலுக்காகவும் உருவாக்கப்படுகின்றன, மேலும் அதன் தேவையும் அதிகரித்து வருகிறது. இதில் இந்தியாவால் புதுமை செய்ய முடியாதா? இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் இதனை உற்பத்தி செய்ய முடியாதா? இதில் இந்திய உற்பத்தியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்க முடியாதா? இந்தியாவில் தயாரிப்போம் என்ற உணர்வோடு நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்தியா சில வகையான எஃகிற்கு இறக்குமதியை நம்பியிருக்கிறது. நம் நாட்டிலிருந்து இரும்புத்தாது வெளிநாடுகளுக்கு செல்கிறது. அதே நாடுகளில் இருந்து தரமான எஃகாக மீண்டும் இறக்குமதி செய்கிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை? அந்த இரும்புத்தாதுவில் இருந்து நம் நாட்டுக்கு தேவையான எஃகினை நாம் ஏன் தயாரிக்கக்கூடாது? இது நமது கடமையாகிறது. மேலும் இந்த மூலப்பொருளான இரும்புத்தாதுவை வெளியில் விற்பதற்கு பதிலாக நாம் அதனை நம் நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தொழில்துறையினரை வலியுறுத்துகிறேன். நண்பர்களே, இந்திய உற்பத்தியாளர்கள் வெளியில் உள்ள நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும். எனவே இப்பகுதியிலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் என்பது காலத்தின் தேவையாக உள்ளது. மற்றொரு துறை, மருத்துவ உபகரணங்களின் துறை. நாங்கள் பல அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களை வெளியில் இருந்து வாங்குகிறோம். இப்போது மருத்துவ உபகரணங்களை தயாரிக்க முடியாதா? அது அவ்வளவு கடினமான பணி என்று நான் நம்பவில்லை. நம் மக்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது, அவர்களால் முடியும். அதை நாம் வலியுறுத்த முடியுமா? சந்தையில் ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் மக்களின் தேவையின் பேரில் அது கிடைக்கிறது என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு தேவையானவை கிடைக்கின்றன என்பதோடு நாம் திருப்தி அடையக்கூடாது. சந்தையில் பொருட்கள் கிடைக்கின்றன, ஆனால் அவை வெளியிலிருந்து வந்தவை, வெளிநாட்டிலிருந்து வந்தவை. மேலும் இந்திய பொருட்கள் கிடைக்கும் போது அதனை மக்கள் பார்க்கும்போது, அட, வெளிநாட்களை விட நாமே சிறந்தவர்கள் என்று உணர வேண்டும். இந்த சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இந்த வேறுபாடு தெரிய வேண்டும். இப்போது பாருங்கள், இங்கு பல பண்டிகைகள் உள்ளன. அது ஹோலி பண்டிகை, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி. இந்த திருவிழாக்கள் மிகப்பெரிய அளவில் சந்தையை கொண்டுள்ளது. அளவு மிகப்பெரியது மற்றும் சிறிய மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் இன்று வெளிநாட்டு பொருட்கள் அங்கேயும் இடம் பிடித்துள்ளன. இதற்கு முன்னர் அவை எங்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்களால் இந்த எல்லா பொருட்களின் தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டது. மேலும் அதை அவர்கள் மிகச் சிறப்பாக செய்தார்கள். மாறிவரும் காலத்திற்கேற்ப விஷயங்கள் மாற வேண்டும்.
பழைய முறையில் வாழ முடியாது. அதற்கு நீங்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் நான் உள்ளூர்க்காக குரல் கொடுக்கும் போது சிலர் தீபாவளி பண்டிகையின் போது அகல் விளக்குகள் வாங்குவது என்பது உள்ளூருக்கு குரல் கொடுப்பதாக நினைப்பதை நான் காண்கிறேன். இல்லை நண்பரே, இதை நான் தீபாவளி விளக்குகளுக்காக சொல்லவில்லை. இது போன்ற பல விஷயங்கள் உள்ளன. பாருங்கள், நான் ஒரு நாள் விவாதத்திற்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தேன். இந்த கருத்தரங்கில் இருக்கும் நீங்கள் ஒன்று செய்யுங்கள். உங்கள் குழந்தைகளுடன் உட்கார்ந்து உங்கள் வீட்டில் காலை முதல் மாலை வரை நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் எத்தனை உள்ளன, அதிலே இந்திய பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் எத்தனை, அதன் பட்டியலை எடுங்கள். பின்னர் வெளிநாட்டு பொருட்களை தனியாக பிரியுங்கள். பிறகு பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அதனால்தான் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை சந்தைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, மற்றொரு பிரச்சனை இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் பிராண்டிங் எனப்படும் வர்த்தக முத்திரையாகும். இப்போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. நமது நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை பற்றி பல விளம்பரங்களை கொடுக்கின்றன. எந்த ஒரு விளம்பரத்திலும் உள்ளூர் பொருட்களை வாங்குதல் பற்றி பேசுவதில்லை, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் பற்றி பேசுவதில்லை. உங்கள் விளம்பரத்தை நீங்கள் செய்யும் போது அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம்? உங்கள் பொருட்கள் எப்படியும் விற்கப்படும். இன்றும் நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு பெரிய சமூகம் நாட்டில் உள்ளது. இது இந்த விஷயத்தில் உணர்வு பூர்வமாக முயற்சி செய்கிறது. அவர்களை இந்திய பொருட்களை வாங்க வைக்க ஊக்குவிக்கும் ஒரு வியாபார உத்தி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நிறுவனம் தயாரிக்கும் தயாரிப்புகளில் பெருமிதம் கொள்ளுங்கள். மேலும் மக்களையும் பெருமைப்படுத்த ஊக்குவிக்கவும். உங்கள் கடின உழைப்பு வீண் போகவில்லை. உங்களிடம் பல நல்ல விஷயங்கள் உள்ளன. ஆனால் தைரியமாக வாருங்கள். நம் நாடு, நம் மண், நம் மக்களின் வியர்வை வாசனை என்று மக்களிடம் சொல்லுங்கள். உணர்வு பூர்வமாக அவர்கள் இணைவார்கள். மேலும் இதற்கு ஒரு பொதுவான வர்த்தக முத்திரையை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரசும் தனியாரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்க முடியும். நண்பர்களே, எங்கள் தனியார் துறையும் தங்கள் தயாரிப்புகளுக்கான இலக்குகளை கண்டறிய வேண்டும். R&D மீதான நமது முதலீட்டை அதிகரிக்க வேண்டும். மேலும் தயாரிப்பு போர்ட்ஃபோலியோவை பன்முகப்படுத்தவும் மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போது 2023 உலகம் முழுவதும் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாடப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது கம்பு மீது மக்களின் ஈர்ப்பு அதிகரிப்பது இயற்கையானது. இந்தியாவின் சிறு தானியங்கள் உலகின் சாப்பாட்டு மேசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எட்ட வேண்டுமா? இந்த கனவு நம் நாட்டவருக்கு இருக்கக்கூடாதா? இது நடந்தால் நம் சிறு விவசாயி நம்மை எவ்வளவு ஆசீர்வதிப்பார்? அதற்கு எந்த நாட்டில் விற்க விரும்புகிறோமோ அந்த நாட்டின் சோதனைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். நம் திணைகளை, நம் சிறு தானியங்களை எப்படி அங்கு அனுப்புவது, இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இதில் நிச்சயம் வெற்றி பெறலாம். உலக சந்தைகளை புரிந்து கொள்வதன் மூலம் அதிகபட்ச உற்பத்தி மற்றும் பேக்கேஜிங்கிற்காக நமது ஆலைகளை முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும். சுரங்கம், நிலக்கரி, பாதுகாப்பு போன்ற துறைகளின் திறப்புகளும் நிறைய புதிய சாத்தியங்களை அதிகரித்துள்ளன. இனிமேலாவது இந்த துறைகளில் இருந்து ஏற்றுமதிக்கு ஏதாவது உத்தியை உருவாக்க முடியுமா? நீங்கள் உலகளாவிய தரத்தை பராமரிக்க வேண்டும். மேலும் உலக அளவில் போட்டியிட வேண்டும். நண்பர்களே, இந்த பட்ஜெட்டில் கடன் வசதி மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலம் MSMEக்களை வலுப்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. MSMEக்களுக்கு 6,000 கோடி ரூபாய் ரேம்ப் திட்டத்தையும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. விவசாயிகள், பெரிய தொழில்கள் மற்றும் MSMEக்களுக்கு புதிய ரயில்வே தளவாட தயாரிப்புகளை உருவாக்குவது குறித்தும் பட்ஜெட் கவனம் செலுத்தியுள்ளது. அஞ்சல் மற்றும் ரயில்வே நெட்வொர்க்குகளின் ஒருங்கிணைப்பு சிறு நிறுவனங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இணைப்பு சிக்கல்களை தீர்க்கும். இந்த துறையில் புதுமையான தயாரிப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். மேலும் உங்கள் செயலில் உள்ள பங்களிப்பு இதிலும் அவசியம். பிராந்திய உற்பத்தி சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்காக PM டிவைன் திட்டமும் பட்ஜெட்டின் ஒரு பகுதியாகும். இது குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளுக்கானது. ஆனால் இந்த கற்பனையின் மாதிரியை, மாடலை
நாம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வழிகளில் உருவாக்க முடியும். சிறப்பு பொருளாதார மண்டல சட்டத்தில் சீர்திருத்தம் நமது ஏற்றுமதிக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும். மேலும் இந்தியாவில் தயாரிப்போம் என்ற சக்தி அதிகரிக்கும். ஏற்றுமதியை அதிகரிக்க தற்போதுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் செயல்பாட்டில் என்ன மாற்றங்களை செய்யலாம் என்பது குறித்த உங்கள் பரிந்துரைகள் மதிப்புமிக்கதாக இருக்கும். நண்பர்களே, ஒன்றன்பின் ஒன்றாக தொடரும் சீர்திருத்தங்களினால் தொழில்துறையை எடுத்துச் செல்வதன் மீது தாக்கம் தெரிகிறது. எடுத்துக்காட்டாக, பெரிய அளவிலான எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்திக்கான பிஎல்ஐயை எடுத்துக்கொள்ளுங்கள். December 2021 இந்த இலக்கு பிரிவில் ₹100,00,000 உற்பத்தியை தாண்டிவிட்டோம். எங்களின் பல பிஎல்ஐ திட்டங்கள் தற்போது செயல்படுத்துவதில் மிகவும் முக்கியமான கட்டத்தில் உள்ளன. உங்கள் பரிந்துரைகளை செயல்படுத்துவதை விரைவுபடுத்த உதவியாக இருக்கும். நண்பர்களே, இந்தியாவின் உற்பத்தி பயணத்தில் இணக்க சுமை ஒரு பெரிய வேகத்தடையாக உள்ளது. கடந்த ஆண்டே 25,000 மேற்பட்ட விதிமுறைகள் ரத்து செய்து தானாக உரிமம் புதுப்பிக்கும் முறையை தொடங்கினோம். இதுபோல் டிஜிட்டல் மயமாக்கல் இன்று ஒழுங்குமுறை கட்டமைப்பிற்கு வேகத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வருகிறது. பொது ஸ்பைஸ் படிவம் முதல் தேசிய ஒற்றைச்சாளர அமைப்பு வரை நிறுவனத்தை அமைக்க இப்போது ஒவ்வொரு அடியிலும் எங்களின் வளர்ச்சிக்கு உகந்த அணுகுமுறையை நீங்கள் உணர்கிறீர்கள். நண்பர்களே, அதிகபட்ச ஒத்துழைப்பு, புதுமை மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையிலான எதிர்கால அணுகுமுறை எங்களுக்கு தேவை. இந்த இணைய கருத்தரங்கில் நாம் மேற்கொள்ளும் குழு கருத்து பரிமாற்றம் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் அனைவர் முன்னிலையும் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இந்த இணைய கருத்தரங்கம் ஜனநாயகத்தின் ஒரு வடிவம். வெகு சிலரின் கவனத்திற்கு மட்டுமே இது சென்றுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் பட்ஜெட் குறித்து விவாதித்து பட்ஜெட்டை முன்னோக்கி கொண்டு செல்கின்றனர். அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைமை பட்ஜெட் அடிப்படையில் திட்டங்களை உருவாக்குகிறார்கள். முதன்முறையாக April 1 2 முன் பட்ஜெட்டை தாக்கல் செய்த பிறகு பட்ஜெட்டில் உள்ள ஒவ்வொரு ஏற்பாடுகள் குறித்தும் பங்குதாரர்களுடன் நான் விவாதித்து வருகிறேன். நான் உங்கள் ஆலோசனைகளை எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் பங்களிப்பை நாடுகிறேன். அவ்வாறு செய்யும் போது திட்டத்தை செயல்படுத்தும் போது ஃபுல் ஸ்டாப், கமா போன்றவை வரக்கூடாது. 6 மாதங்கள் வரை கோப்புகள் சுற்றக்கூடாது. நான் அந்த நேரத்தை சேமிக்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த பகுதியில் வேலை செய்வதால் உங்களுக்கு பட்ஜெட் பற்றி தெரியும். சில வரவு செலவு திட்டத்தில் இதை செய்தால் இவ்வளவு பலன் இருக்கும், அவ்வாறு செய்தால் அது பலன் தரும். நீங்கள் நல்ல மாற்று நடைமுறை பரிந்துரைகளை வழங்கலாம். இன்று நாம் பட்ஜெட் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி பேசவில்லை, பட்ஜெட்டை எப்படி அமல்படுத்துவது என்பது குறித்து இன்று ஆலோசித்து வருகிறோம். அதிகபட்ச எளிமை, அதிகபட்ச விளைவு, அதிகபட்ச செயல்திறன் இருக்க வேண்டும். நம் விவாதம் இந்த இலக்கில் கவனம் செலுத்தும். இது உங்களுக்கு அறிவை வழங்குவதற்காக அரசாங்கத்தின் இணைய கருத்தரங்கு அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒட்டுமொத்த அரசாங்க அமைப்பும் உங்கள் பேச்சை கேட்க அமர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் April 1 முதல் நமது பட்ஜெட்டை எப்படி நல்ல முறையில் செயல்படுத்தலாம் என்று சிந்திக்க வேண்டும். சில தொழில்துறையினரை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பொருட்கள் நம் நாட்டில் இறக்குமதி செய்யப்படுவதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டில் ஒருபோதும் இறக்குமதி செய்ய வேண்டியதில்லை என்ற நிலையை 1 வருடத்திற்குள் உருவாக்குவேன். நாட்டில் 100 பொருட்களை இறக்குமதி செய்தால் 2 பொருட்களை குறைக்கும் வேலையை செய்வேன். வேறு யாரேனும் 3 பொருட்களை குறைப்பேன் என சொல்வார்கள் அல்லவா? இதன் மூலம் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன். நமக்கு இந்த கனவு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு விவசாயியே தெரியும். அந்த விவசாயி 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றிற்கு தனது காய்கறிகள் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். 5 நட்சத்திர ஹோட்டலில் சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம், சின்ன மக்காச்சோளம் ஆகியவை தேவைப்படும். அதனை நான் விளைவித்து தருவேன் என்று முடிவு செய்தார். அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் நம் நாட்டில் விளைந்த பொருட்கள்தான் செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தார்.
அவர் ஒரு படித்த விவசாயி இல்லை. அவர் கடினமாக உழைத்தார். அவர் மக்களின் உதவியை பெற்றார். மற்றும் இந்தியாவின் 5 நட்சத்திர ஹோட்டல்கள் அவரிடமிருந்து எடுக்க தொடங்கிய பொருள்களை கொடுத்தார். பணத்தில் அவர்களும் பலனடைந்தனர், நாடும் பயனடைந்தது என்றால் என் இண்டஸ்ட்ரி ஆட்கள் இந்த வேலையை செய்ய முடியாதா? இந்த நாட்டின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதனால் தான் நான் சொல்கிறேன், இந்தியாவை வலுவாக மாற்ற உங்கள் தொழில் வலுவாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் தயாரிப்புகள் உலகளாவிய மரியாதையை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே ஒன்றாக முடிவெடுப்போம், ஒன்றாக அமர்ந்து முன்னேறுவோம். அதனால்தான் உங்களை அழைத்தேன். நீங்களும் நேரம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நேரம் நாள் முழுவதும் பயனளிக்க வேண்டும். இதுவே எனது எதிர்பார்ப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு சிறந்ததை விரும்புகிறேன். மிகவும் நன்றி. வணக்கம்.